நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன மாவு தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கிறிஸ்பா வரதுக்காக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 மாவும் சேர்த்துட்டு அது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கரைச்சுக்குங்க. கட்டி இல்லாம கரைச்சுக்குங்க. தண்ணி கம்மியாவே சேர்த்துங்க. இப்போ நல்லா கரைச்சு நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சிருக்க முட்டையும் நல்லா டிப் பண்ணிட்டு அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. எல்லா முட்டையும் அந்த மாவில் அட் அ டைமில் போட்டுறாதீங்க. ஒவ்வொரு முட்டையா எடுத்து டிப் பண்ணிட்டு உடனே போட்டுருங்க. மாவில் போட்டு வைக்க வேண்டாம், ஏன்னா அந்த மஞ்சக்கரு வந்து வெளியே வந்துடும். ஸோ டிப் பண்ண உடனே நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்க. போட்ட உடனே எல்லாம் ஒட்டிக்கும், நீங்கள் உடனே உடச்சு விட வேண்டாம். கொஞ்ச நேரம் அது வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு அப்புறமா உடச்சு விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் உடச்சு விட்டுக்கலாம். ஸோ ஒன்னோட ஒன்றும் ஒட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உடச்சு விடுங்க. ஸோ நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. மீதி இருக்க முட்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே பேன்லேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம பெரிய வெங்காயம் ஆட் பண்றோம். இந்த மஞ்சூரியனுக்கு 2 டைப்பாக வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேங்க. ஒன்று வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இன்னொன்று கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாங்க, ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இது கூட நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மசாலா பவுடரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இது கூட நம்ம தக்காளி சாஸ் ஆட் பண்றோம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கங்க அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணுங்க சோயா சாஸ் வந்து அதிகமா ஆட் பண்ண வேண்டாம் தக்காளி சாஸ் ஆட் பண்றதுல பாதி ஆட் பண்ணீங்கனா போதும் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஆட் பண்றேன் நல்லா ஆட் பண்ணியாச்சு நல்லா mix பண்ணி விட்டுருங்க இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வெச்சிருக்கிற எக் பீஸஸையும் அதுல ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உப்பு தேவைப்படும் அப்படினா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் இந்த எக் சாப்பிடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு பாத்தீங்கன்னா எக்ல வந்து புரோட்டீன் விட்டமின்ஸ் அமினோ ஆசிட்ஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே நிறைய இருக்குங்க இது நம்ம ডেইলি சாப்பிடுறதுனால நம்மளோட weight வந்து அதிகமா ஆகாது கண்ட்ரோலா தான் இருக்கும் நம்மளோட கண்களுக்கு இதயத்துக்கு எலும்புகளுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது முடி வளர்ச்சி அதிகமா இருக்கும் மூளைக்கும் இது ரொம்ப நல்லதுங்க இப்போ நம்மளோட எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இது ஃப்ரைட் ரைஸ் கலா நீங்க சைடு டிஷா வெச்சு சாப்பிட்டீங்க அப்படினா சூப்பரா இருக்கும் சப்பாத்தி நான்கு நீங்க சைடு டிஷா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேவி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க थैंक यू